வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக சயின்டிஃபிக் முறையில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம வந்து மாதபலன் வருடபலன்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதுவரைக்கும் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2024 வந்து மேஷராசிக்கு எதுமார பலன்கள் கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளேயும் சனி 11 இடத்திலும் ராகு 12 இடத்திலும் கேது 6 இடத்திலும் இருக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏப்ரல் மாதம் வரப்போகிறது இல்லைங்க. ஏப்ரல் மாதம் முடிகிறப்போ மே 1 தான் குரு பெயர்ச்சி நடக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இப்போது மேஷராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 11 இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்தில் இருந்து ஏப்ரல் 23 செவ்வாய் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்து 12 இடத்துக்கு வருகிறார். என்னதான் 11 இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அதற்கு சற்று பகை கிரகமாகிய சனியோட சேர்ந்து 23 இருக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை. சில லாபங்கள் இருந்தாலும் சில டென்ஷன்களும் சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 23 முதல் 3 உண்டு. அதுக்கப்புறம் 12 இடத்துக்கு மாறுறது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சில டென்ஷன்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் வந்து பூர்த்தி அடைந்து இதுதான் ரிசல்ட் என்று தெரியக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா மனக்கலக்கங்களும் ஒரு மன உளைச்சல்களும் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 12 இடத்துல வந்து சுக்கிரன், புதன், ராகு எல்லாமே இருக்கிறாங்க. இது குறிப்பாக வந்து எப்படி பலன்கள் மாறுதுன்னா, புதன் வந்து ஏப்ரல் 10 வக்ர ரீதியாக மீனத்துக்கு 12 இடத்துக்கு வருகிறார். ஏப்ரல் 14 சூரியன் வந்து ராசிக்குள்ளே போகிறார். ஸோ எப்போ வந்து ஏப்ரல் 14 அதாவது வார 3 வாரத்திலேருந்து சூரியன் ராசிக்குள்ளே போகும் பொழுது ஒரு தனி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதுவரைக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் சில செலவுகளும் சங்கடங்களும் வந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ பொதுவாக மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகளும் அதாவது மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் வீண் விரைகளும் குழந்தைகளாலும் தொழிலினாலையும் சில இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு 3-4 வாரத்தில் ஒரு நல்ல ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து ராசிக்குள்ளே வருகிறார். சூரியன் வந்து ராஜயோக அதிபதியாக மேஷராசிக்கு இருக்கிறார், 5 அதிபதியாக இருக்கிறார். ராசிக்குள்ளே வர்றது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 3-4 வாரத்தில் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா ஒரு உத்வேகம், சூரியன் வந்து ஒரு ராஜயோகாதிபதி ராசிக்குள்ளே வரும்பொழுது ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு சேலஞ்சும் தீர்க்கமாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. முதல் 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலும் அதாவது என்ன நடக்குமோ என்ன இருக்குமோங்கிற மாதிரி. ஏன்னா ராகுவோட பிடியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், சூரியன் எல்லாமே வந்து அகப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 100 வர வேண்டிய இடத்துல ஒரு 60 தான் வர மாதிரி தான் ஒரு அமைப்புகள் உண்டு. ஸோ ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு தொழில் முயற்சி எடுத்துக்கிறோம் அதுக்கு ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் ஃபீல்டான ஒரு 2 இருந்து 3 ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி ஒரு நடக்குதுங்கிற ஒரு உத்வேகமும் எப்படி செய்யலாம் செஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த சூரிய பெயர்ச்சி வந்து ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார் சூரியன். ஸோ அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க. குறிப்பாக ராகுபடியிலிருந்து விலகிறார். ஸோ அந்த ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாயும் சனிங்கிற கிரகத்தோடு சேர்ந்து ஒரு டென்ஷனாக, அதாவது ராசி அதிபதியே போய் ஒரு டென்ஷனாக இருக்கும் பொழுது அதுலேருந்து அகப்பட்டு ஒரு குருவின் வீட்டுக்கு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் அமைதியான ஒரு மனநிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ சம பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 ஒரு மாதிரியான பலன்களும் 3-4 வாரத்தில் ஒரு சாதகமான பலன்களும் பெறக்கூடிய அமைப்பு மேஷராசிகள் கண்டிப்பாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி.